ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர். நியூ இயருக்கு என்ன புது ட்ரெஸ் வாங்கினீங்க? வாங்கணும், ஜாராவில் தான் போய் வாங்கணும். ஜாராவில் வாங்கணுமா? பிராண்டு வந்து இப்போ பிராண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்ஸ் அது நமக்கு லோக்கலில் இருந்தாலும் ஜாரா வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி வச்சுருக்காங்க. இத்தனைக்கும் வந்து பல இடங்களில் ஸ்டோர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராண்டாக இருக்குல்ல. அதோட வளர்ச்சி பற்றி பேசலாம். ஆமாம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஜாரா. அதாவது ஜாரான்னா ரொம்ப காஸ்ட்லின்னு நினச்சிக்கிறாங்க, பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. ஸோ ஜாரா பிராண்ட் பற்றி, த ஸ்டோரி ஆஃப் ஜாரா பிராண்ட், அதை பற்றி பேசலாம். பேசலாம். ஒரு ஆளுக்கும் அந்த பிராண்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஜாரான்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஜாரா பிராண்ட்னு எல்லாருக்கும் வந்து ஒரு வே போகிறோம் இல்லையா, ஒரு ஜாரா பிராண்டு, பெரிய பிராண்டு, இன்டர்நேஷ்னல் பிராண்டு, ஸ்பெயின் பிராண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஜாரா பிராண்டு எப்படி உருவாச்சுன்னா, ஒரு ஒரு கோவத்தினால உருவான ஒரு பிராண்ட் தான் சொல்லுவேன் நான். அதாவது ஒரு ஒரு சாதாரண ஒரு ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபேமிலியில் பறக்கிற ஒருத்தர் ஸ்பெயினில் பறக்கிறாரு. அங்கே வந்து அமான்சியோ ஆர்டிகோ, அவர் தான் அவர் பேர். இப்போ 86-87 வயசு இருக்கும் அவருக்கு. இன்விசிபிள் மேனு சொல்லுவாங்க, எந்த மீடியா கீடியாக வரமாட்டார் அவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மா வந்து கிராசரி ஸ்டோருக்கு போகிறாங்க. அவனை ஸ்கூலில் பிக்கப் பண்ணிவிட்டு கிராசரி ஸ்டோருக்கு போகிறாங்க. போகும்போது வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் அண்ணாச்சி கடையிலலாம் கிரெடிட் வைப்பாங்கல்ல, ஊர்லலாம் இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, ஒரு மல்லிகை சாமல் மாதம் மாதம் வாங்கிட்டு கிரெடிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுப்போம். அந்த மாதிரி அந்த அம்மா வந்து கிரெடிட்டில் தான் வாங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 3 மாதமாக தொடர்ந்து கட்டலன்னு சொல்லி அந்த கிராசரி ஸ்டோர் காரணங்கள், இல்லைம்மா இந்த மாதம் தர முடியாது கிராசரி, ரொம்ப கெஞ்சு தான், ஐயோ பையனுக்கு பசிங்க, நீங்கள் அந்த பையன் இதெல்லாம் பார்த்துட்ருக்கான், இந்த மாதிரி அம்மா வந்து கெஞ்சுறது எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அர்மான்ஷியோ பார்த்துட்டு, ஆமாம், அமான்ஷியோ ஆர்டிகோ அவர் பார்த்துட்ருக்காரு. பார்த்தோன்னே வந்து சரி, அவங்க மல்லிகை சாமான் வாங்காமல் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஏதோ பிரெட்டு கிட்டே ஏதோ வாங்கி கொடுக்குறாங்க. அப்போது அந்த 13 வயசு, அப்போது கிட்டத்தட்ட 12-13 வயசு, அந்த டைமில் வந்து ஒரு 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 கோபம் வருது அவருக்கு. இனிமேல் நம்ம வந்து சாகும்போது புவராக சாகக்கூடாது, நம்ம வந்து ரிச் மேனாக சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிடுற ஸ்கூல்லேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு 13 வயசில் ஒரு சின்ன டெய்லர் கடையில் போயிட்டு வேலை பார்க்குறாரு. வேலைக்கு போய் டெய்லர் கடையிலேருந்து அப்புறம் வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோரில் வேலைக்கு பார்க்குறாரு. வேலைக்கு போயிட்டு ஒரு ஒரு ஃபேஷன் ஆடையை பார்க்குறாரு அவர். ஒரு இந்த பொம்மெல்லாம் வச்சு மேனிக்யூன் வச்சு போடுவாங்கள்ல, அதை பொம்மை பார்க்குறாரு. அதுலேருந்து அவருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான், அதாவது ஜாரா பிராண்ட் வந்து ரொம்ப லக்ஸரி பிராண்டு. அவர் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பில்கேட்ஸே வந்து பின்னாடி தள்ளிட்டு நம்பர் 1 ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் தி வேர்ல்டு வந்தவர். ஆனால் அவரோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை, ஒரு 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 அவங்க அம்மாவுக்கு ஒரு அவமானம் நடக்குது. அந்த அவமானத்தை அவர் கண்ணில் பார்க்குறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வருது. அந்த அந்த அவமானத்தை வந்து ஒரு ஒரு கோபத்தாக மாற்றி, அந்த கோபத்தை வந்து முதலீடாக வச்சு ஒரு எண்ணத்தை உருவாக்கி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஜாரா பிராண்ட் உலகத்தோட 18வது பணக்காரராக இருக்காரு. எக்ஸாக்ட்லி. ஸோ ஜாராவோட டேர்னோவர் கிட்டத்தட்ட $14 பில்லியன். ஓகே, நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $70 பில்லியன் மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து அவரோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ரொம்ப எளிமையாக, ரொம்ப எளிமை. இப்போது இது ஏன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூலில் படித்தா தான் பெரிய அளவு முடியும், அந்த ஸ்கூல் படித்தா தான், இந்த காலேஜ் படிக்கணும், அந்த கோர்ஸ் படிக்கணும், அதெல்லாம் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் அவரோட கோபம், அவருடைய ஒரு அவமானத்தை வந்து முதலீடாக வச்சு இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2007 ஸ்டோர்ஸ் இருக்கான் 100 கண்ட்ரியில் ஜாரா ஸ்டோர். அதுதான் இதில் விவேகானந்தர் ஒன்று சொல்லுவார், மண்ணில் என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க, விதைக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க. கரெக்ட். அது மாதிரி மண்ணில் இருக்கிறது இல்லை, இது விதைக்குள்ளே இருக்கிறது. அதோட அந்த ஆர்டிகோக்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய வெறியே அதுதான். லியோன்கிற சிட்டிலேருந்து கொரோனஸ்ங்கிற ஒரு சிட்டிக்குள்ளே மாறுறாங்க. அங்கே மாறும்போது தான் இந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1963 வந்து சொந்தமாகவே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார். ஆரம்பிச்சுட்டு அடுத்த கட்டமாக 75 தான் வந்து இண்டிடெக்ஸ் அப்படின்னு டெக்ஸ்டைல் கம்பெனி ஆரம்பித்து முதல்ல என்ன பண்ணுறாருனா, துணியை ரீட்டைலருக்கு விற்கிறார். ரீட்டைலருக்கு வந்து ரீட்டைலரால் ஏற்படுற அவமானங்கள், ரீட்டைலர்ஸ் வந்து கொடுக்குற டிமாண்டு ப்ராப்பராக இல்லாதது, அப்புறம் வந்து கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது ரீட்டைலர் கொண்டு வந்து இவர்கிட்ட சேர்க்கறதுக்கு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. அதுக்கப்புறம் இவர் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாரா, அப்போ பார்த்தா இது அவுடேட்டட் அப்படிங்கிறாங்க. ஸோ எங்கேயோ மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கும் போது, ஏன் நம்மளே நம்ம பிராண்டாக உருவாக்கி நம்மளே ஓன் ஸ்டோர் தொடங்கக்கூடாதுன்னு நினச்சது தான் ஜாராவோட முதல் தொடக்கம். ஃபஸ்ட்டு அது பேர் ஜோர்பார்னு வைக்கிறாரு. அது ஒரு பக்கத்து தெருவில் ஒரு பப் இருந்தாலும் அந்த பேரை மாத்துறாரு. அப்போ ஜாரா அப்படின்னு ஆரம்பித்து அது வந்து ஒரு மெதுவாக ஆரம்பித்து முதல் ஸ்டோர்லேருந்து ரெண்டாவது ஸ்டோர் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அவருக்கு 2-3 வருஷம் ஆகிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-30 ஆண்டுகளில் ஒரு 1975 2005 இந்த 30 இயர்ஸ் கணக்கெடுத்துக்கிட்டிங்கன்னா கூடவே, அந்த 30 இயர்ஸில் வந்து சடன் வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி. கரெக்ட். இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு 88 நாடுகளில் 6900 கடைகள் இருக்குது. கரெக்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன ஸ்ட்ராட்டஜி இவர் பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ஆச்சரியமாக இவருடைய காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா பென்டன், H&M.
இவங்கெல்லாம் இவரோட காம்படிட்டர்ஸ். அவங்க எல்லாருக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலர்கிட்ட வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது, ஓன் மேனுஃபேக்சரிங் கிடையாது, வெளியில் கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஆனால் இவர் வந்து முழுக்க முழுக்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பிராண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இவங்க வந்து ஷாப்ஸ் வந்து இவங்களோட ஓன் ஷாப்ஸ், ஓன் ஷாப்ஸு மேக்ஸிமம் ட்ரை பண்ணிடுவாங்க. நியூ பிளேஸ் ஃபைண்ட் பண்ணுறது தான் இவங்க மொதல் வேலையாக இருக்குது. அது ஒன்று. டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் கிடையாது, மேனுஃபேக்சரிங்கும் சொந்தமாக இருக்கிறதுனால இவங்களால் ஃபாஸ்ட்டாக கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்னேன் இல்லை, அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து லேட்டாக நமக்கு சொன்னான், அதனால வந்து கடையை ஆரம்பித்தாருங்கிறதுனால அவர் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாடலை ரிலீஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ், அந்த டைமிங் பொறுத்த வரைக்கும் உலக ஆவரேஜ் வந்து 6 மந்த்ஸ். அதாவது ஒரு மாடலுக்கும் இன்னொரு மாடல் வர்றதுக்குள்ள டைமிங், அந்த ஷஃப்ளிங் டைம். ஜாரா மட்டும்தான் 2 வீக்ஸ், 2 வாரத்தில் ஒரு மாடலை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உலகத்துலேயே அதிகமான மாடல்கள் ட்ரெஸ்ஸை ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுறவங்க தான் இவங்க தான், ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறவங்க இவங்க தான். 1 வருஷத்துக்கு 11,000 டிசைன்ஸ் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. கரெக்ட். அது வந்து எந்த கம்பெனியுமே பண்ணாது. டாப் 3 கம்பெனிஸ் மொத்தமாக சேர்த்தா வரக்கூடிய நம்பர் ஆஃப் மாடல்ஸ் இவர் வந்து டிசைன்ஸ் வந்து இவர் பண்ணுறாரு. கரெக்ட். அதுதான் இவங்களோட மிகப்பெரிய பலம். அந்த பலம் சொன்னீங்க இல்லை, அதுக்கு பேர் ஃபஸ்ட்டு இப்போ வந்து சாப்பாடு ரெஸ்டாரண்ட் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்ததில் ஃபாஸ்ட் ஃபேஷனை கொண்டு வந்து, ஆமாம், சீப்பான ப்ரைஸ்னா அது குவாலிட்டி நல்லா இருக்குன்ற ஒரு மித்தை வந்து உடைச்சார் அவர். அவர் என்ன சொன்னால், ஃபாஸ்ட் ஃபேஷன் மாடல் என்ன கொண்டு வர்றாருனா, 6 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, உங்களுக்கு பெஸ்ட்டு இதை வந்து நான் வந்து உங்களுக்கு 2 வாரத்தில் கொடுக்குறேன், 14 நாளில் கொடுக்குறேன், அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் கொடுக்கல, இதான் மாடல். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஃபேஷன் மாடல். ரெண்டாவது என்ன செய்கிறாருன்னா, அவர் இப்போ வந்து அவர் நல்லா காப்பி அடிப்பார், அது வந்து அவர் வந்து அது வந்து ஓப்பனாக சில டைம் வந்து இன்ஸ்பிரேஷன். அதனால தான் அவர் எந்த மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குமாரு, அவர் வந்து இன்விசிபிள் மேனுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு நிறைய பிளேஜரிசம்ல நிறைய கேஸ்லாம் கூட வந்திருக்கு, காப்பி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லிடுவார் அவர். ஓகே. அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜி கெரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேர்ட் ஷர்ட்னு ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் அந்த பேர்ட் ஷர்ட்டை வந்து அதே பேர்ட் ஷர்ட்டை வந்து வேறு கலரில் போட்டு வித்துருவார், அது பயப்படவே மாட்டாராம் அவர். ஸோ அது வந்து என்னென்னா, அவங்க ஃபைட்டும் பண்ண முடியாது, ஏன்னா அது கலர் வேறாக இருக்கும், இல்லை பேர்டோட டிசைன் வேறாக இருக்கும், இல்லை ஷர்ட்டோட பேஸ் கலர் வேறாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் என்ன செய்கிறாருன்னா, மக்களுக்கு பிடிச்சதை 2 வாரத்தில் கொடுக்கும்போது மக்கள் வந்து வாங்கிப்பாங்க, அவ்வளோதான். ரெண்டாவது வந்து என்னென்னா, இப்போ இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாரு, எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணுவாங்க தான், எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பிராண்டிங் கையாக வந்து நம்ம யோசிப்போம். அது வந்து அவங்களோட பாலிசி வந்து 0 அட்வர்டைஸ்மெண்ட் பாலிசியாக. ஓகே, 0 அட்வர்டைஸ்மெண்ட். அது வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது, நோ கம்யூனிகேட் இஸ் தி கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவார் அவர், கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறார். ஆனால் பயங்கர உழைப்பாளி அவர், வந்து மாடு மாதிரி உழைப்பான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து உடைச்சிட்டே இருப்பாராம் அவர். ஸோ இப்போ 86 இயர்ஸ் ஆனால் கூட அவர் வந்து இப்போ கூட வந்து ஈ வில் ட்ரை டு கோ டு தி இண்டிடெக்ஸ்க்கு போவார், அப்புறம் ஜாரா ஸ்டோருக்கு போவாராம், போயிட்டு எப்படி இருக்குது எப்படின்றது பார்ப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறாரு அவர், பார்த்தோன்னே வந்து அதே ஒரு பிஸ்னஸ் சொல்யூஷனாக கொடுக்குறாரு. ஸோ கொடுத்தோன்னே கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மித்து இருக்கும், இப்போ நம்ம ஊரில் வந்து ஜாரா வந்து பெரிய பிராண்ட் அப்படின்னு இருக்கும், பட் யூஎஸ் யூகேலாம் பார்த்தா ஜாரா வந்து சீப் பிராண்டுன்ற மித்து ஃபஸ்ட்டு இருந்தது. ஆமாம். அதுக்கப்புறம் அதையும் உடைச்சிட்டார், ஏன்னா வந்து உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு அப்பேரல் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 2 ஸ்ட்ராட்டஜி அவர் யூஸ் பண்ணார். ஒன்று வந்து ஃபாஸ்ட் ஃபேஷன், கஸ்டமருக்கு சீக்கிரம் போகிற மாதிரி ஒரு மாடல். ரெண்டாவது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற செலவெல்லாம் தூக்கி புது ஸ்டோரில் ஓப்பன் பண்ணுறது தே வில் ஸ்பெண்ட். தட் இஸ் தி யூனிக் ஐடியா. அதான் நீங்கள் அந்த 0 அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்டர் வந்து இந்த ஃபாஸ்ட்டு சொன்னீங்களே, அது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு இல்லை கிடையாது, நாங்கள் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய தாரக மந்திரம். அதாவது வி ஆர் நாட் ஃபஸ்ட், வி ஆர் ஃபாஸ்ட். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லலாம், 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் சொல்லலாம், ப்ராடக்ட்டு, ப்ரைஸு, பிளேஸ்மெண்ட்டு, ப்ரொமோஷன் அப்படி சொல்லலை, இதை அப்படியே அவர் மாற்றி 4E ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராடக்ட் பதிலாக எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாரு. 4E ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்சேஞ்ச், எவாஞ்சலிசம், எவ்ரி பிளேஸ், இதுதான் அவருடைய 4E ஸ்ட்ராட்டஜி. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் ப்ராடக்ட்டே. மீன்ஸ் நீ ஒரு புது ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் பார்க்குறீங்க, புது டிசைன் பார்க்குறீங்க, இது எப்போ நம்ம ஊருக்கு வருமோன்னு நினைக்கிறீங்கன்னா, ஜாராவில் போனால் உடனே வரும், உடனே வாங்கலாங்கிற நினப்பு தான் அவங்களோட கொடுக்குற ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பாயிண்ட்டு. அடுத்து எக்ஸ்சேஞ்ச், அங்கே எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, எந்த பொருள் விற்கிது விற்கலைங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அங்கே ஜாரா பொறுத்தவரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி இஸ் வெரி வெரி ஓப்பன். எப்படின்னா, நீங்கள் போனீங்க, இந்த சட்டை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கொடுக்குறீங்க, ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்பாங்க. இந்த இடத்துல எனக்கு இந்த டிசைன் நான் யோசித்த மாதிரி இல்லை, ஓகே, தூக்கி வாங்கி வச்சு வேறு சட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் இதுதான் இவங்களுடைய பிஸ்னஸ் இதாக பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, டீலர் ஒப்பீனியனை விட செல்லர் ஒப்பீனியனை கஸ்டமர் ஒப்பீனியன் இஸ் மெயின் அப்படின்னு. கரெக்ட். அப்போ கஸ்டமர் வேண்டான்னு சொன்னது தான் ரிஜெக்ட் பீஸ் இருக்கு இல்லையா,
அதை தான் மேனுஃபேக்சர் பண்ணுமா வேண்டாமா, எந்தெந்த கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணணும் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த லார்ஜஸ்ட் ஃபெசிலிட்டி ஆஃப் மேனுஃபேக்சரிங்கில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் வந்து ஜாராக்கு வந்து நம்பர் ஒன் சப்ளையர். அடுத்து என்ன செய்கிறாங்க, இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்சில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எது வேணும் அப்படி, எது வேண்டாம், எது ஹையஸ்ட் மூவ் ஆகுது, எது ஸ்லோ மூவ் ஆகுது, உடனே கண்டுபிடிச்சி உடனே சரி பண்ணிக்கிறது, அது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அடுத்து எவாஞ்சலிசம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் இன்ஃப்ளூயன்சர் அது இது. ஆமாம், அந்த காலத்தில் அவர் 1999 என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 50 பேரை வந்து யூஎஸ் ஃபுல்லாக அவர் ஹையர் பண்ணியிருக்காரு. ஹையர் பண்ணி எவாஞ்சலிஸ்ட்டாக மாற்றிருக்காரு. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீங்கள் சட்டையை வாங்கிக்கோ, போட்டுக்கோ, பிடிச்சிருந்தா பிரபலப்படுத்து. இந்த பொய்யெல்லாம் எனக்கு நீ வந்து நல்லா இருக்குது, இந்த சாப்பாடு நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, பொய்யெல்லாம் சொல்ல வேணாம், என் பிடிச்சிருந்தா சொல்லு, பிரபலப்படுத்துன்னு சொன்னேன். பிடிச்சிருந்தா பிரபலப்படுத்துங்கிற இந்த கான்செப்டில் ரொம்ப அழகாக ரீச் ஆகி எவாஞ்சலிசம் ஆகிடுச்சு. அவர் சொல்கிறார், அவர் ப்ரமோஷன் இஸ் அவர் கஸ்டமர்ஸ். எக்ஸாக்ட்லி. நானும் ஜாரால் நிறையா எனக்கு அந்த சைனீஸ் காலர் ஷர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாராவில் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பனியன் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு போட்டவங்க அவங்க தான், அது வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும், சீப்பாக தான் இருக்கும், 2000 ரூபாய்க்கு நல்ல ஷர்ட்டே கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்கி எவாஞ்சலிஸ்ட்டை மாற்றிருப்போம். நம்ம ஸோ பேசுகிறோம்ல, இன்றைக்கி நம்மளே ஒரு எவாஞ்சலிஸ்ட் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே இல்லை, நம்மளை செய்ய சொல்லலை. எக்ஸாக்ட். ஸோ அப்போ 0.3% தான் இது வரைக்கும் நாங்கள் போட்ட போர்டு இருக்குல்ல, போர்டு மட்டும் தான் இதுன்றாரு. அதுமாதிரி ஜாரானு இங்கே லோகோ இருக்காது. கரெக்ட். அவங்க பிராண்டில் சட்டையில் லோகோவே இருக்காது. பின்னாடி வேணால் லேபிளில் இருக்குமே தவிர அது கூட எனக்கு வேண்டாம். ப்ராடக்ட் வித்தா போதும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எவாஞ்சலிசம். அடுத்து எவ்ரி பிளேஸ், எங்கெல்லாம் பிளேஸ் இருக்கோ அங்கெல்லாம் கண்டுபிடி ப்ராடக்டை, அங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துன்றது தான். ரொம்ப ஆச்சரியமாக, ஒரு ஆள் வந்து எல்லாரும் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும், தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, யாருக்கு வந்து யார் வந்து தன்னுடைய வெற்றிக்கான பாதையை தானே வகுத்துக்கிறானோ அவன் ஜெயிச்சிடறானே, அந்த மாதிரி வகுத்து கொண்டவர். அதில் வந்து ரொம்ப நம்ம ஆச்சரியமான விஷயமாக தான் படுது. ஜாரா வந்து இன்னும் தன்னுடைய இது வேற, அவங்களோட ஃபெசிலிட்டிஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. கரெக்ட். ரொம்ப முக்கியமாக அவங்க வந்து ஐடி மார்க்கெட்டிங்னு ஒன்று பண்ணுறாங்க. அதாவது அவங்களுடைய டேட்டா தான் அவங்களுடைய மார்க்கெட்டிங். எக்ஸாக்ட். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து RFID இப்போல்லாம் பண்ணுறாங்க, அது ஃபஸ்ட்டு கொண்டு வந்து ஜாரா தான். ஆமாம். நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, ஒரு கிளாத் வாங்குறீங்க, வாங்கினோன்னே வந்து பில்லிங் முன்னாடி அந்த RFID டேக் இருக்குல்ல, அந்த டேக் ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்குறதுக்கு கொண்டு வந்து அந்த டெக்னாலஜியில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி அப்போயே அதை வந்து பிரபலப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஜாராவில் நம்ம பார்க்க வேண்டியது, 80% வந்து உமன் தான் ஜாராவில் ஒர்க் பண்ணுறவங்க. ஓப்பனிங்லி அவர் கூட இருந்தது ரொசாலியா. ரொசாலியா, எஸ் எஸ். அவங்களும் 13 வயசில் கூட சேர்றாங்க. அவங்க அந்த சின்ன கடையில் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும், அவங்க ரொசாலியா வந்து அப்புறம் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அப்புறம் டிவோர்ஸும் ஆகுது. ஸோ அவங்க வந்து அந்த அந்த ஏஜில் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய வளர்ச்சி வந்தோடனே அந்த அம்மா வந்து தனியாக போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து இதில் ஜாராவில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக வந்து லக்ஸரி ப்ராடக்ட்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும், அது வந்து அஃபோர்டபுளாக இருக்காதுன்ற ஒரு மித்து இருக்கு இல்லையா, அந்த பிரம்மையை வந்து உடைச்சது ஒரு தான். அதாவது என்னோடய விஷனே வந்து அது ஏன்னா, அது அந்த ஏழ்மையிலேருந்து வந்ததுனால ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும்ல, அதை வந்து சாதாரண மக்களும் வந்து அனுபவிக்கணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த வந்த ஒரு சிந்தனை தான் இது நான் நினைப்பேன். அதாவது நம்மளு அவர் வந்து எவ்ரிடே அந்த ரீட்டைல் ஸ்டோரில் ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அந்த டிசைனை பார்க்கும்போது, ஐயோ இதெல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கே, அதை வந்து அது அந்த கடைக்கு வரவரத்துக்கே வந்து ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கணும், ஒரு 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 ப்ரொஃபைல் இருக்கணுன்ற எண்ணத்தை மாற்றி கஸ்டமர் டு ஃபேஷனர் மாற்றிட்டார். அதாவது நான் டிசைன் ஒரு டிசைனர் டிசைன் பண்ணுறதை நீ வாங்கிக்கோ அப்படின்றத விட்டுட்டு, இல்லை இல்லை எனக்கு தேவையானது நீ டிசைன் பண்ணிக்கொன்ற கான்செப்டை மாற்றணும் அவ்வளோ தான். அதேமாதிரி ஒரு தொழிலில் வந்து நிலச்சி நிற்கிறதோட நிலச்சி நிற்கிறதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கணுங்கிறதுக்கு அவர்கிட்ட நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னென்னா, 1935 பிறக்கிறாரு, 1951-50 வந்து ஆரம்பிச்சிடுறாரு. தட் மீன்ஸ் 15 வயசுலேயே அவர் கடன் ஆரம்பித்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் நிலச்சி நிற்க ஆரம்பித்தது 40 வயசில். ஆமாம், கரெக்ட். 1975 தான் அவர் பிராண்டே கிரியேட் பண்ணுறாரு. அப்போ அந்த ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்குது பாருங்கள், ஒரு தொழிலில் நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்கிறதோட எவ்வளோ நாள் பண்ணுறீங்கிறத வந்து எவ்வளோ நிலச்சிருக்கீங்கிறத காட்டுறாரு. அப்படி நின்று தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி விட்டுட்டு போயிருந்தாருன்னா இவ்வளோ ஒரு பிராண்டை கொண்டு வந்துருக்க முடியாது இல்லையா. ஏஜ் ஏஜும் மேட்டர் இல்லை. நீங்கள் 40 வயசில் ஆரம்பிக்கிறோமே, இப்போ தோற்று போயிட்டோமேனு சொல்லி வேறு தொழிலுக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் போல. ஏன்னா வந்து ஸ்பெயினில் இன்றைக்கி அடையாளமாக மாறி நிற்குது ஜாரா. கரெக்ட். ஸ்பெயினுக்கு வந்து ஒரு சில அடையாளங்கள், பார்சிலோனா மாதிரி ஒரு சில அடையாளங்கள் இருக்குன்னா அதில் முக்கியமான அடையாளம் ஜாராவாக நிற்குது சொல்லலாம். ஜாராவில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, ஒரு மார்க்கெட்டில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, அதை உடைக்கணும்னா நீங்கள் ஒரு மாடலில் கொண்டு வரும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவான்றதுக்கு ஒரு இது. ஒரு ஃபேஷன் வேறு, வந்து டிசைனர் வேறு
ஜாரை நீங்கள் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வெயிட் பண்ணணும்ன்ற ஒரு 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 மாடலை மாற்றி, இல்லை நான் உங்களுக்கு 2 வாரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஃபாஸ்ட் ஃபேஷனால் க்ரோ ஆனது தான் இந்த ஜாரோட ஸ்டோரியை நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை பிராண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போனால் அவதார் லைவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.